குரு பகவானின் வக்ரகதி பலன்கள். நாம் இதுவரைக்கும் வந்து மேஷராசி, ரிஷராசி, மிதுனராசி, கடகராசி, சிம்மராசி, கன்னிராசி, துலாராசி, விருச்சிகராசி பார்த்துட்டு வந்தோம். இது குருவின் வக்ரகதி பலன்கள் பார்த்தோம். குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்கல, குருவின் வக்ரகதி பலன்கள். பொதுவாக 12 ராசிகளுக்கும் வந்து குரு பகவான், அதாவது மேஷராசியில் குரு வக்ரம் வரும்போது என்ன மாதிரி பலன்கள் செய்வார்கள், ரிஷபராசியில் குருபகவான் வக்ரம் பதிவு அடையும் போது என்ன பலன் வரும், அடுத்தது மிதன ராசியில் குருபகவான் வக்ரகதி அடையும்போது என்ன பலன் ஏற்படும், இது போல் வந்து 12 ராசிகளையும் குருபகவான் வக்ரகதி அடையும் போது எந்த மாதிரி பலன்கள் நடைபெறும் என்று ஓலைச்சுவடியில் சொல்லப்பட்டுள்ளது. பொதுவாக வந்து கும்பராசியில் குருபகவான் வக்ரகதி அடையும் போது பெரிதான மாறுதல்கள் வந்து ஏற்படுவதில்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றன. அதை பற்றி சரியாகவும் குறிப்பில்லை, ஒரு அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு தான் விட்டுருக்குறாங்க. அந்த மேலோட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத மட்டும்தான் நான் இங்கே எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். அடுத்து வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பயிற்சி பலன்கள், அதாவது பாவக பலன்களை குரு பகவான் செய்யக்கூடிய பலன்கள் என்பது வேறு. இப்போ பொதுவாக வந்து தனுசு ராசி அப்படின்றது பேசுகிறோம். தனுஷு லக்னமாக இருப்பின் அது 4 பாவத்தில் குரு, 3 பாவத்தில் குரு பகவான் வரும்போது என்ன வேலை செய்வார் அப்படி என்பதுக்குரிய பலன்கள் என்பது வேறு. தனுசு ராசியில் கோச்சாரத்தில் குரு பகவான் வரும்போது எந்த மாதிரி பலன்கள் செய்வார், அதாவது கோச்சார பலன்கள் எப்படி நடக்கும் என்பது பலன்கள் என்பது வேறு. நான் மறுபடியும் சொல்கிறேன், பிறப்பின் போது தனுசு லக்னம், தனுசு ராசியில் குருபகவான் இருக்கும்போது பலன்கள் என்பது வேறு, கோச்சாரத்தில் சுற்றிட்டு இருக்கும்போது வரக்கூடிய பலன்கள் என்பது வேறு. இப்போ கோச்சாரத்தில் வந்து குருபகவான், அதாவது வக்ரகதி அடையாமல் இருக்கக்கூடிய குருபகவான் செய்யக்கூடிய வேலை என்பது என்ன, இதை வந்து நம்ம 6/4/2021 21/6/2021 அப்போ அது அவர் வக்ரகதி அடையலை, அதிசாரணம் பெறுறாரு, வக்ரகதி அடையலை, இதில் வந்து எந்த மாதிரி பலன் நடக்கும் அப்படி என்பது விளக்கம் கொடுக்குறாங்க. அடுத்தது என்ன கேட்டிங்கன்னா, ஊரோ வழியோ உத்தியோகமோ தன் விருப்பத்திற்கு விரோதமாக மாறுதல் ஏற்படுங்கிறான். அது ஊரோ வழியோ உத்தியோகமோ, அதாவது இந்த தனுசு ராசினர்கள் வந்து உத்தியோகத்தில் மட்டும் கவனம் செலுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க, ஊரை பற்றியோ வழியை பற்றியோ எதையுமே இவங்க கவலைப்படுறது கிடையாது. அடுத்து என்னென்னு சொல்லினா, தன் விருப்பத்திற்கு விரோதமாக மாறுதல் செய்யக்கூடியவராகவும் இருப்பார்கள்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாங்க. அதனால் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த எழுத்தாற்றலில் இருக்கக்கூடியவங்க, ஆசிரியர் தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஓரளவுக்கு வந்து பலம் அடைகிறது வாய்ப்பு உண்டு. தந்தையினாலையும் சில லாபங்கள் அடையலாம். அதாவது நான் சொல்கிறது 6/4/2021 முதல் 21/2021, அதாவது வக்ரகதி அடையாததுக்கு முன்பு இந்த நிலைமை ஏற்படலாம். அதாவது தன் விருப்பத்துக்கு விரோதமாக மாறுதல் ஏற்படுறது வாய்ப்பு என்பது உண்டு. ஒரு சில இடையூறுகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். எழுத்தாற்றல்களில் இருக்கக்கூடியவங்க, ஆசிரியர் தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கு மேன்மையான பல நடைமுறைக்கு வரும். சில பேர் ஆசிரியர் தொழில் கிடைப்பதற்கும் வாய்ப்பு என்பது உண்டு. தந்தையினால் லாபம் அடைகிறதுக்கும் வாய்ப்பு என்பது உண்டு. இது வக்ரகதி அடையாத குரு பயிற்சி பலன். இப்போது 22/6/2021 முதல் 15/9/2021 வரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வக்ரகதி அடையக்கூடிய குரு பயிற்சி பலன்கள், அதாவது வக்ரகதி பலன்கள் அப்படி கொடுக்கலாம். இதனால் என்ன ஏற்படும் சொல்லி கேட்டிங்கன்னா, அதிகமாக பிரயாணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும். அந்த பிரயாணம் செய்வதற்கு பலவித இடையூறுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை என்பது உருவாகும். அதிக டிராவல்லே வந்து அவங்க காலத்தை செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை என்பது உருவாகும். பிரயாண இடையூறுகள் அப்படின்னு நிறைய ஏற்படுவது வாய்ப்பு என்பது உண்டு. அடுத்தது இவங்களுக்கு சகோதரிகள் இருப்பின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சகோதரிகள், சகோதரர்கள் இவங்க இருப்பின் அவங்களுடைய உறவு முறையினால் சில சிக்கல்கள் பாதிப்பு என்பது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு என்பது உருவாகும் கொடுக்குறாப்புல. ஒரு சில பேருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களால சில விபத்துகள் ஏற்படுறதும் வாய்ப்பு என்பது உண்டு அப்படின்னு கொடுக்குறாப்புல. அடுத்து சில பேர் ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளர்கள், பணியிலேருந்து ஓய்வு பெற்று இருக்கக்கூடியவங்க சுய தொழில் செய்வதற்கு வாய்ப்பு என்பது உண்டு. இது அவங்களுக்கு ஒரு சுபகாலம் என்றே சொல்லலாம். அதாவது தனுசு ராசினர்கள் மட்டும் வக்ரகதி பலன்கள் அப்படி பார்க்கும்போது, பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது உருவாகிறது அப்படின்னு கொடுக்குறாப்புல. உடன்பிறப்புக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா உடன்பிறப்புகளால் சில கஷ்ட நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு கொடுக்குறாப்புல. அடுத்து வந்து பார்வை பலன்களை எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்கு 7 இடத்தை வந்து பார்வை செய்கிறாரு, 9 இடத்தை பார்வை செய்கிறாரு, 14 இடத்தையும் பார்வை செய்கிறாரு. அதனால் கொஞ்சம் மனைவிக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாதாரணமாக தனுசு ராசி ராசியில் பிறந்தவங்களுக்கு மனைவி எந்த ஸ்தானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ரொம்ப வழக்கு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது பிரச்சனையை காய் போட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குருவுக்கு அவர் கேட்டிங்கன்னா வந்து அந்த 7 ராசி அப்படி கூட மிதுன வீடு புதன், அதனால் குருவும் புதனும் தனக்கு தனங்கிற ஒரு பகை ஏற்படுத்தி கொள்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து எப்போதுமே பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்கள் இப்போ கொஞ்சம் அதிகமாக பிரச்சனை கொடுக்கறதுக்கு அந்த சூழ்நிலை உருவாக்குவாங்க. அதை விட தகப்பனார்ட்ட வீண் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை என்பது உருவாகும். அடுத்து தகப்பனார் வந்து சலிச்சிக்க வேண்டிய சொன்ன நல்லது செய்யவில்லையோ என்று ஒரு எண்ணங்கள் தோன்ற மாதிரி இருக்கும்.
அதுமாரி லாபஸ்தானத்துக்கு போய் பார்த்தோம்னா அதிகமாக லாபம், அதாவது மூத்த சகோதரர்கள் இவங்க வகையில் வந்து சில சிக்கல்கள் போராட்டங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு என்பது உருவாகும். அதனால் இந்த காலகட்டம் மக்கரீதி காலகட்ட தன் மனைவியிடத்திலையும் தாப்பனார்கிட்டையும் பணியிலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. ஆக தனுசு ராசியில் குருபகவன் வக்கரகதி பலன்கள் என்பது மிக சிறப்பு என்றே நம்ம சொல்லலாம். பொதுவாக ஆசிரியர் தொழில் செய்கிறவர்களுக்கு மிகுந்த மேன்மை தரும். ஆசிரியர் தொழில் செய்ய வேண்டியவங்களுக்கு, அதாவது தொழில் வேணும் என்று முயற்சி செய்வதற்கும் தொழில் அமைவதற்கு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் என்றே நம்ம சொல்லலாம். ஓய்வு பெற்றவர்களுக்கு சொந்த தொழில் அமைவதற்கும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான காலகட்டம் என்றே சொல்லலாம் தனுசு ராசிக்கு மட்டும். இனி வந்து மகர ராசியுடைய பலன் நம்ம பார்க்கலாம்.